அகண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சாயி பக்தர்களுக்கு மதர் மீடியா பக்தி சேனல் சார்பாக அடியேனின் நமஸ்காரங்கள். பக்தர்களின் மீது உள்ள அன்பால் நமது சத்குரு சாயிநாதர் செய்த அற்புதங்கள் ஒன்றா இரண்டா. நாசிக் ஜில்லாவிலுள்ள மாலேகாவ் என்ற ஒரு இடத்தில் ஒரு டாக்டர் இருந்தார். அவரின் சகோதரி மகன் குணப்படுத்த முடியாத எலும்புருக்கி நோயால் அவதிப்பட்டு கொண்டு இருந்தான். பல டாக்டர்கள் பார்த்தார்கள், அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணாங்க, ஆனால் அவன் குணமாகவில்லை. அப்பொழுது பாபாவை பற்றி கேள்விப்பட்டு அந்த பெற்றோர்கள் அந்த பையனை பாபாவிடம் கூட்டி வந்தார்கள். பாபாவின் முன்னே அவனை வைத்து எப்படியாவது குணப்படுத்தும்படி வேண்டிக் கொண்டார்கள். நமது கருணையுள்ள பாபா அவர்களுக்கு ஆறுதல் அளித்து, இம்மசூதியை அடைக்கலம் புகுவோர் இந்த பிறப்பிலும் காலத்தின் முடிவு வரையிலும் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள். இப்போது கவலையுற்று இருங்கள். உதியை நோய்கட்டியின் மீது தடவுங்கள். ஒரு வாரத்திற்குள் அவன் குணமடைவான். கடவுளை நம்பு. இது மசூதி அல்ல, துவாரகாமாயி. இவ்விடத்தில் காலடி வைப்பவன் துரிதமாக உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுவான். அவனுடைய தொல்லைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னார். அப்புறம் அந்த பையனை பார்த்து அன்பு பார்வை செலுத்தி கொண்டே பாதிக்கப்பட்டு இருந்த இடத்தை தன் கையால் தடவினார். உதி தடவிய பின்பு அவன் குணமடைய தொடங்கினான். அவன் சிறிது காலம் ஷிரடியிலேயே இருந்து பூரட குணமடைந்தான். இதை கேள்விப்பட்ட டாக்டர் பாபாவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவர் ஒரு முறை மும்பை செல்லும் வழியிலே ஷீரடிக்கு செல்ல வேண்டும் என்று ஆர்வத்துடன் இருந்தார். ஆனால் சிலர் பாபாவிற்கு எதிராக பேசி அவர் மனதை கலைத்து விட்டனர். அவர் சந்திக்க முடிவெடுத்ததை தடுக்கலாம், ஆனால் பாபா தன் பக்தனை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதை யாரும் தடுக்க முடியாது. அந்த டாக்டர் மும்பையிலே தங்கியிருந்த பொழுது தொடர்ந்து மூன்று இரவுகள் அவருக்கு ஒரு குரல் கேட்டது. என்ன குரல் தெரியுமா? இன்னும் நீ என்னை நம்ப மறுக்கிறாயா அப்படின்னு ஒரு குரல். இதை கேட்டதும் டாக்டர் முடிவு செய்து விட்டார் ஷீரடிக்கு உடனே செல்ல வேண்டும் என்று. ஆனால் அப்பொழுது ஒரு ஜுரம் வந்த நோயாளியை குணமாக்கும் பொறுப்பில் இருந்தார். அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதனால் மனசில் ஒரு தீர்மானம் செய்தார். இந்த ஜுரம் உடனடியாக குறைந்து இந்த நோயாளி குணமடைந்தால் அடுத்த நாளே தான் ஷீரடிக்கு வருவேன் என்று மனதில் தீர்மானித்தார். ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக அவர் தீர்மானம் செய்த அந்த கணத்திலிருந்தே அந்த நோயாளியின் ஜுரம் குறைந்தது. தீர்மானத்தின்படி அடுத்த நாள் அவர் ஷீரடிக்கு வந்தார். பாபாவின் தரிசனம் பெற்றார். அங்கேயே நாலு நாட்கள் தங்கி பாபாவிடம் உதி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். பக்தர்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். பாபா நம்மை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்டிப்பாக அவர் நம்மை சந்தித்து விடுவார். டாக்டர் பிள்ளை என்று ஒரு பக்தர், பாபாவின் விருப்பத்திற்குரியவர். பாபா அவரை பாவ் என்றே அழைப்பார். பாவ் என்றால் சகோதரன். பாபா அவருடன் பல விஷயங்களை கலந்து ஆலோசித்திருக்கிறார். இப்படிப்பட்ட வரம் பெற்ற டாக்டர் பிள்ளை அவர்களுக்கு ஒரு முறை நரம்பு சிலந்தி நோய் வந்தது. அதனால் மிகவும் அவஸ்தையுற்றார். வலி தாங்க முடியாமல் துடித்தார். எந்த அளவுக்கு துடித்தார்னா, இந்த வலியை தாங்கிறதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தார். பாபாவின் இன்னொரு அடியவரான காக்கா சாஹேப் தீட்சித்திடம் டாக்டர் பிள்ளை அவர்கள் தன் வலியை பற்றியும் தான் துடிப்பது பற்றியும் பாபாவிடம் சொல்லி எப்படியாவது தன்னுடைய இந்த ஊழ்வினையை வரப்போகும் பத்து ஜென்மங்களுக்கு மாற்றும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காக்கா சாஹேப் தீட்சித் அவர்களும் பாபாவிடம் வந்து தெரிவித்தார். அதற்கு பாபா என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாதிருக்கும்படி அவரிடம் கூறுங்கள். ஏன் அவர் பத்து ஜென்மங்கள் கஷ்டப்பட வேண்டும்? பத்தே நாட்களில் அவர் தொல்லைகளையும் முந்தைய ஊழ்வினைகளையும் உழைத்து நிறைவேற்ற முடியும். அவருக்கு இகபர நலன்களை அளிக்க நான் இவ்விடத்தில் இருக்கும்போது அவர் ஏன் சாவதற்கு வேண்டிக் கொள்ள வேண்டும்? யார் முதுகிலாவது அவரை இவ்விடம் கொண்டு வாருங்கள் அப்படின்னார். பாபாவின் உத்தரவுப்படி டாக்டர் பிள்ளை அவர்கள் பாபாவின் முன்னே கொண்டு வரப்பட்டார். பாபாவின் வலப்புறம் அவர் அமர வைக்கப்பட்டார். பாபா தமது திண்டை அவருக்கு அளித்து,
இங்கேயே அமைதியாக படுத்து ஆசுவாசப்படுத்தி கொள். உண்மையான சிகிச்சை யாதெனில் முன்வினைகளின் பலனை அனுபவித்து திருப்பதேயாம். நமது கர்மங்களின் விளைவே இன்ப துன்பங்கள். எனவே உனக்கு நேரிடும் அனைத்தையும் பொறுத்துக்கொள். அல்லாவே தீர்ப்பவர், காப்பவர். அவரையே எப்போதும் நினை. அவர் உன்னை கவனித்துக் கொள்வார். உனது உடலால், உள்ளத்தால், செல்வத்தால், வாக்கால் அவரை சரணடை, அதாவது முழுவதுமாக. பின்னர் அவர் என்ன செய்கிறார் என்பதை கவனி அப்படின்னார். டாக்டர் பிள்ளை அவர்கள் அந்த நரம்பு சிலந்தி நோய் வந்த இடத்திலே ஒரு பேண்டேஜ் கட்டியிருந்தார். அதை பற்றி அவர் பாபாவிடம், அதை நானா சாஹேப் கட்டியதாகவும் அதனால் ஒரு பயனும் இல்லை என்று கூற, அதை பார்த்த பாபா, நானா ஒரு மடையன், பேண்டேஜை எடுத்துவிடு, இல்லாவிடில் செத்து விடுவாய். இப்போது ஒரு காக்கை வந்து உன்னை கொத்தும், அதன் பின்னி குணமடைவாய் அப்படின்னார். காக்கை வந்து கொத்துமா, எப்படி கொத்தும்? பாபா சொன்னால் பொறுத்திருந்து கேட்க வேண்டும். அந்த பேண்டேஜ் நீக்கப்பட்டது. வலியோடு பாபாவின் அருகிலேயே டாக்டர் பிள்ளை அவர்கள் அமர்ந்திருந்தார். அப்பொழுது அப்துல் என்ற ஒருவன், அதாவது மசூதியில் உள்ள விளக்குகளை எல்லாம் சுத்தப்படுத்துபவன், அவன் சுத்தப்படுத்தி கொண்டே வந்தான். டாக்டர் பிள்ளை அவர்கள் காலை நீட்டி வைத்து கொண்டிருப்பதை அவன் கவனிக்கவில்லை. அவன் வேலைகளை செய்து கொண்டே தெரியாமல் அவர் காலை மிதித்து விட்டான். வலி தாங்க முடியாமல் டாக்டர் பிள்ளை கத்தினார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவன் மிதித்த மிதியில் அவர் காலிலிருந்து 7 சிலந்தி புழுக்கள் வெளியே வந்து விழுந்தன. வலி தாங்க முடியாமல் டாக்டர் பிள்ளை கத்தினார். சற்று நேரத்தில் அமைதியடைந்து பாடத் தொடங்கினார். கண்களில் தண்ணீர் வந்து அழத் தொடங்கினார். பாபா அதை பார்த்து, பார், நமது சகோதரன் இப்போது சௌக்கியமாகி பாடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னார். டாக்டர் பிள்ளையவர்கள் பாபாவை பார்த்து, பாபா, காக்கை எப்பொழுது வரும், என் காலை கொத்தும் என்று கேட்க, அப்துல்தான் காக்கை, நீ கவனிக்கவில்லையா அப்படின்னார். இப்பொழுதுதான் அங்கிருப்பவர்களுக்கு பாபா சொன்ன அர்த்தம் புரிந்தது. பின்பு டாக்டர் பிள்ளை அவர்கள் அவருடைய பாதிக்கப்பட்ட கால்களிலே உதியை தடவியும் உதியை நீரில் கலந்து குடித்தும் அவருடைய நோய் குணமாக்க பெற்றார். பாபாவின் மிக நெருங்கிய பக்தர்களுள் ஒருவர் ஷாமா. அவருடைய சகோதரன் சாவ் லிவிகிர் என்ற கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மனைவி ஒரு முறை பிளேக் வியாதியால் அவஸ்தைப்பட்டாள். அடிவயிற்றிலே மிகப்பெரிய 2 கட்டிகள், மேலும் ஜுரமும் அதிகமாக இருந்தது. கணவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனடியாக அவர் ஷீரடிக்கு ஓடி வந்து தன் சகோதரன் ஷாமாவை பார்த்து விஷயத்தை கூறினார். ஷாமாவிற்கு ஒரே கடவுள் பாபா தான். நேரடியாக பாபாவிடம் சென்றார். பாபா, என்ன செய்வதென்று தெரியவில்லை, நான் உடனடியாக என் சகோதரன் வீட்டிற்கு செல்ல வேண்டும், அனுமதி தாருங்கள் என்றார். ஆனால் பாபா அனுமதி தரல. அவர் ஷாமாவை பார்த்து, அங்கே இந்த பின்னிரவு நேரத்தில் செல்ல வேண்டாம், அவளுக்கு உதியை அனுப்புக. ஜுரத்தை பற்றியும் கட்டியை பற்றியும் ஏன் கவலைப்பட வேண்டும்? கடவுளே நமக்கு தந்தையும் எஜமானரும் ஆவார். எளிதில் அவள் குணமடைவாள். இப்போது போகாதே, நாளை காலையில் போய் உடனே திரும்பிவிடு என்றார். ஷாமாவுக்கு பாபாவோட உதியின் மீது நம்பிக்கை அதிகம். அதனால் உதியை சகோதரனிடம் கொடுத்தனுப்பினார். ஷாமாவின் சகோதரன் உடனடியாக வீட்டிற்கு சென்று தன் மனைவிக்கு உதியை நீரில் கலந்து கொடுத்தான். அது மட்டுமின்றி அந்த கட்டியின் மீதும் உதியை தடவினான். என்ன ஆச்சரியம் நடந்தது தெரியுமா? அடுத்த நாள் காலை ஜுரமும் குறைந்து விட்டது, கட்டியும் காணாமல் போய்விட்டது. பின்பு அடுத்த நாள் காலை ஷாமா அவர்கள் தன் சகோதரன் வீட்டிற்கு வந்தார். வந்தவர் என்ன காட்சியை கண்டார் தெரியுமா? அவர் சகோதரனின் மனைவி சமையலறையில் அமர்ந்து தேநீர் தயார் செய்து கொண்டிருந்தார். முந்தைய நாள் ஜுரத்திலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண்மணி அடுத்த நாள் முழுவதும் குணமடைந்து தேநீர் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் ஷாமாவிற்கு புரிந்தது. காலை சென்று உடனே திரும்பி வா அப்படின்னாரே பாபா, அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு. தேநீர் அருந்திவிட்டு உடனடியாக ஷீரடி திரும்பினார். நேராக பாபாவிடம் வந்தவர் பாபாவை பார்த்து, தேவா, தங்களது திருவிளையாடல்தான் என்ன? தாங்கள் முதலில் புயலை எழுப்பி எங்களை நிலைகுலைய செய்கின்றீர்கள், பின்னர் அதை அமைதிப்படுத்தி ஆசுவாசப்படுத்துகின்றீர்கள் அப்படின்னார். அந்த கேள்விக்கு பாபா சொன்னார், நடவடிக்கைகளின் வழி விளங்கா புதிர்நிலையாக உள்ளது. நான் எதையும் செய்யவில்லையாயினும் ஊழ்வினையின் காரணமாக நிகழும் செயல்களுக்கெல்லாம் அவர்கள் என்னை பொறுப்பாளியாக்குகின்றார்கள். நான் அவர்களின் சாட்சி மாத்திரமே. கடவுள் ஒருவரே ஒரே செயலாளர், அகத்தூண்டுவிப்பாளர். மேலும்
அவர் மிகவும் கருணையுள்ளவர். நான் கடவுளோ பரமாத்மாவோ அல்ல, அவரின் பணிவுள்ள ஒரு வேலைக்காரனும் அவரை அடிக்கடி நினைவில் இருத்திக் கொள்பவனும் மட்டுமே. எவனொருவன் தனது அகங்காரத்தை ஒதுக்கித் தள்ளி அவருக்கு நன்றி செலுத்தி அவரை முழுமையாக நம்புகிறானோ அவனது பந்தங்கள் அறுபட்டு போகின்றன, அவன் முக்தி அடைகிறான் அப்படின்னார். இதுபோன்று பல அனுபவங்களை பாபா கொடுத்திருக்கிறார். ஒரு ஈரானிய கணவானுடைய மகள், அவளுக்கு அடிக்கடி வலிப்பு வந்து கொண்டிருந்தது. அந்த சிறுமிக்கு உதி நீரில் கலந்து கொடுக்க கொடுக்க அந்த வலிப்பு குறைந்து குணமடைந்தாள். அதேபோல் ஹர்தாவைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் மூத்திரப்பையில் உள்ள கல்லால் அவஸ்தைப்பட்டார். முதியவர் என்பதால் அறுவை சிகிச்சையும் செய்ய முடியவில்லை. பாபாவின் பக்தர் ஒருவரால் தகுந்த நேரத்தில் அவருக்கு உதி நீரில் கலந்து கொடுக்கப்பட்டது. அவர் அதை அருந்திய சற்று நேரத்திலேயே அந்த கல் கரைந்து சிறுநீர் வழியாக வெளியே வந்துவிட்டது. மும்பையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் மிகவும் அவஸ்தையுற்றாள். இப்பொழுதும் அவர் கர்ப்பம் தரித்திருந்தாள். அவளுக்கு சில நண்பர்கள் அறிவுரை கூறினார்கள், நீ சீரடி சென்று அங்கு தங்கிவிடு, உன் வலி அவஸ்தைகள் அனைத்தையும் பாபா பார்த்து கொள்வார் என்று. அதேபோல் அவளும் அவர் கணவனும் சீரடிக்கு வந்துவிட்டனர். பிரசவ நேரமும் நெருங்கியது. எப்பொழுதும் போல் அவளுக்கு வேதனை தொடங்கியது. பிரசவ வழியிலே அவள் மிகவும் அவஸ்தையுற்றாள். அந்த நேரம் அவர் தங்கியிருந்த இடத்தின் அருகிலிருந்த ஒரு பெண்மணி உதியை நீரில் கரைத்து அவளுக்கு கொடுத்தாள். சற்று நேரத்திலே பிரசவம் எந்த வலியுமின்றி நடைபெற்றது. இப்படி பாபா உதியின் மூலம் தன் பல பக்தர்களின் வலியையும் சோதனைகளையும் வேதனைகளையும் கரைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சத்குரு நமக்கு கிடைத்ததற்கு நாம் எத்தனை ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஓம் சாய்நாதாய நமகா.